வணக்கம், நான் வித்யாசாகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எப்படி இன்ட்ராடேக்காக ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு 5 மினிட் சார்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாதது கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்குது, எதுக்கு நம்ம வந்து 15 மினிட்ஸ் மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறேன். அவங்க வாங்க இப்போ ஓப்பன் ஆகி போச்சு நிஃப்டி, எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். நான் ஒரு அனலைஸ் வச்சுருக்கேன், அதை பற்றியும் சொல்கிறேன். ஓகே, இதுதான் நான் நிஃப்டி கேட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு நிஃப்டியில். ஸோ அப்சைட் தான் போதும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கேயும் வந்து ஹையை கிட்டே வந்து புது ஹை வைக்கலை, இங்கே அப்சைட் போய் இங்கே புது ஹை வைக்கணும். எப்படின்னா ஒரு பேட்டர்ன் இப்படி போயிட்டு கீழே வந்துட்டு புதுசாக ஒரு ஹையை அப்படி வச்சுட்டு திருப்பியும் கீழே வந்துட்டு எப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது, அதாவது மார்க்கெட் மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் தான் கிடச்சிருக்கு. இங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு சின்னது அவர் பெருசு, இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இது அப் ட்ரெண்ட்லாம் இருந்தாலும் இந்த இடத்த வந்து பேஸ் ஆக்கிடுச்சு பாருங்கள். நேற்று இறங்கினது இங்கே இறங்கி ரிட்டர்ன் இப்படி ஏதாச்சும் காமிச்சிருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ஓகே நிஃப்டி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது மாதிரி நடக்கலை. இதை வந்து சப்போர்ட் லைனாக வச்சிருச்சு. இந்த ஓப்பனிங்கை கேப் அப்போ இந்த இடத்துல 785 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் டவுன் ட்ரெண்ட் தான் கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து எம்ஏசிடிலையும் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து கீழே இறங்கிடுச்சு. ஓகே, அது எதுக்கான ரீசன்ன்றதை நான் காலையிலே சொல்லியிருந்தேன், அதை இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்ப்போம். 15 மினிட் சார்ட்ஸை வச்சுக்கோங்க. இதில் தான் தெளிவாக உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண புரியாது, உங்களுக்கு சொல்கிற பாருங்க. அதாவது காலையில் சொன்னது தான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி இருக்கான், மேலே ஏறினோம் திருப்பி கீழே இறங்கி இந்த இடத்துலேயே சப்போர்ட் கிடைச்சி, அதாவது பையஸ் திருப்பி பைபேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே போகும்னு சொல்லிட்டு. ஓகே, புதுசாக இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான், அந்த ஹை பிரேக் பண்ணி புதுசாக வச்சோன்னே சடன் ஒரு ஃபாலு. ஃபாலோவத்தை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த ஃபால் இங்கேயே திரும்பி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் அங்கே திரும்பலன்னு ஒன்று கீழே இறங்கிடுச்சு. அப்போது இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டான். ரிட்டர்ன் வந்ததுனால என்ன சைடஸ் கிரியேட் ஆகணும், இல்லை நிஃப்டி கீழே இறங்கணுன்றதான் பிளான். ஆனால் வந்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன இடம் வந்து கொஞ்சம் கேப் அப் ஆனோடனே கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு நிஃப்டி கீழே தான் இறங்க போகுது அப்படின்னு. ஓகே, காலையில் சொன்னது மாதிரி நிஃப்டிக்கு இறங்குறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்த பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனு ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆகி ரிட்டர்ன் வந்து மேலே வந்து தொட்டு திருப்பி அங்கேருந்து அடி ஒரே ஃபால் தான். சொன்ன மாதிரி வந்து கீழே ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட் நிஃப்டிக்கு எங்கே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான், 10647 இல்லைனா 10618 தான் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ரிட்டர்ன் பைபேக் ரிட்டர்ன் போகலாம். 717 வந்து ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 711 போகும்போது செல் எடுக்கிறது பெட்டர். நம்ம பையை இப்போதைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இந்த இடத்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஆனால் நிஃப்டி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. 90% நிஃப்டி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன எடுத்தோம் அப்படின்றத பார்ப்போம். அரவிந்த் எடுத்துக்கிறோம். அரவிந்த் காலையில் செல் எடுக்கணும்னு முடிவு பண்ணது. ஆனால் இந்த சேட்டில் தான் செல் எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் நம்ம பார்த்துல இருக்கும்போதே வந்து 406.80, 406.60 இந்த ரேஞ்சில் தான் போச்சு. அதனால் எடுக்க முடியல, ஏன்னா நம்ம ஓப்பன் ஒரு 4 ரூபா சாட்டு, 4 ரூபாய்க்கு 4 ரூபா சாட்டுனா 4 ரூபா மேலே வரைக்கும் போகுன்றது தான் நம்மளோட ஐடியா. 2 ரூபாயில செல் எடுக்கணுன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. ஆனால் சார் 1.5 ரூபா தான் மூவ் ஆகினதுனால நம்மளால செல் எடுக்க முடியல. ஸோ விட்டுட்டேன் நான். சரி, திருப்பி ஒன்று நிஃப்டி கீழே இறங்கணுன்னு இந்த இடத்துல திருப்பி எடுத்தேன். எங்கன்னா 405.10 எடுத்தேன். 405.10 தான் வந்து நான் செல்லை எடுத்தேன். ஓகே, இது ரிட்டர்ன் மேலே போய் இதை டச் பண்ணிட்டு வரும், நம்ம ஸ்டாப்லாஸ் 407 போட்டுக்கலாம் இல்லை 408 போட்டுக்கலாம்னு சொல்லி தான் வந்து பிளான் எடுத்தேன். எதிர்பார்க்காம அடுத்தது சடனாக ஒரு ஃபாலோ ஆனோடனே 401 கரெக்டாக நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இங்கே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக இந்த சேட்டோட ஓப்பனிங்கே 405 தான். ஓப்பன் ஆன உடனே சடனாக ஒரு ஃபாலோ அடிச்சு ரிட்டர்ன் திரும்பினோடனே தெரிஞ்சிச்சு. ஒன்னே ஓகே டக்குன்னு எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் அடுத்த சேட் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்த 2 சாட்டு பயங்கரமான ஃபாலு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகணும். ஆனால் நம்ம மெத்தட் பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. அதாவது இங்கே செல் கிடச்சிது, ஓகே அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணும். 4 ரூபாய்க்கு மேலே 4 ரூபா சாட்னா, அதாவது 400 ரூபா சாட்னா 4 ரூபாய்க்கு மேலே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ 2 ரூபாய்க்கு மேலே தான் செல் எடுக்கணும்னு நினச்சா அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தடவை அந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து காலையிலே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து என் கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை கமெண்ட்ஸ்லேயும் போட்டுறேன் நான் உங்களுக்கு, நீங்கள் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி
நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி நான் இன்னைக்கே போடுறேன். அதுல வந்து 90% நடக்கும் நான் சொல்ல வரல, 50-50 சான்சஸ் இல்லைன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கு, 60% 70% கூட சான்சஸ் இருக்கும். ஏன்னா மறுநாள் ஓப்பனிங் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செல்லோ போய் எடுக்கணும். இன்னும் நாளைக்கு அந்த ஏற்கனவே நடந்து வச்சு மறுநாள் இருந்தாலும் இப்படி நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் சஜஷன் மட்டும் கொடுக்குறேன். இது சஜஷன் தான், எந்த ஒரு ஐடியாவும் இதை பேஸ் பண்ணி வச்சுக்காதீங்க. இதை வந்து பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் வந்து டெய்லியும் லைவ் ட்ரேட் பண்றேன், அதை பாருங்க. உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம வந்து நல்லா ட்ரேட் எடுக்கலாம். உங்க ஐடியாஸையும் கண்டிப்பா நான் பண்ணி பாக்குறேன், உங்களோட மெத்தட்ஸ் என்கிட்ட கொடுங்க, கண்டிப்பா நான் பண்ணி பாக்குறேன். நன்றி.